அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ வரஹம் இல்லா வலத்து வஸ்லம் ஆலா அன்புள்ள சௌகர்லேயே சோதரிகளே இன்று நாங்கள் நோன்பு இருபத்தி மூன்றுக்குரிய துவாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நேற்று நோ நோன்பு இருபத்ரெண்டுக்குரிய துவா அந்த வீடியோ வந்து நல்ல முறையில் வேலை செய்ய இல்லை அந்த கம்ப்ளைண்ட் க வந்தது அது நானும் அதை ஒரிஜினல் அந்த ஆடியோவை போயிட்டு பார்த்த நேரம் அது ஒழுங்காக ரெக்கார்டாகவில்லை அதனால் அந்த வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டேன் சரி அந்த டே வந்து அப்படியே பூர்த்தி செய்யப்படாததாகவே போயிட்டுது அதை நாங்கள் விடுவோம் எனிவே இப்போ நாங்கள் நோன்பு இருபத்தி மூன்றுக்குரிய அந்த துவாவை பார்ப்போம் இந்த துவா வந்து நேற்று நான் எந்த விஷயங்களை விளக்கப்படுத்தினோ அதைத்தான் நான் இந்த இன்றைக்குரிய துவாவாக நான் அமைக்கிறேன் فقال صلى الله, عليه وسلم صلى الله عليه وسلم يا أيها الناس اتقوا هذا الشرك فإنه أخفى من دبيب النمل فقال له من شاء الله أن يقول وكيف نتقيه وهو أخفى من دبيب النمل يا رسول الله قال قولوا اللهم إنا نعوذ بك من أن نشرك بك شيئا نعلمه ونستغفرك لما لا نعلمه ரவா அஹ்மத் ஹசனஹூ அல் அல்பானி சொல்லல்லாஹ் ஒலிஸ்வலம் அவங்க முகஸ்தூதியை பற்றி கதைச்சு கொண்டு வரும்போது அவங்க இறுதியில் சொல்கிறாங்க மனிதர்களை இவ்வாறான சிறுக்கிலிருந்தும் நீங்கள் விலகி கொள்ளணும் அதாவது முகஸ்தூதியும் ஒரு வகையான சிறுக்கு தான் எனவே இவ்வாறான சிறுக்கிலிருந்தும் நீங்கள் விலகி கொள்ளணும் ஃபைனூ அஃபா மீன் நல் நம்ம உண்மையில் இந்த முகஸ்தூதி என்ன இந்த ஷிற்கு வந்து இந்த ஒரு எறும்பு போது எறும்பு போது வர்ற அந்த தடம் இருக்குது அதை எவ்வளவு நுணுக்கமானதோ அதை விடவும் நுணுக்கமானது தான் என்று சொல்ல அசன் சொல்கிறான் பக்கம் அப்போ அங்கே இருந்த மனுஷன் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அரசூலா எறும்பு ஊறுறது என்றது எவ்வளோ நுணுக்கமானது விலங்கிக் கொள்ளல அதில் தடத்தை அப்போ அதை விடவும் ஒரு நுணுக்கமானது மறைவானது என்றால் எப்படி நாங்கள் அப்போ விலகி விலகிக்கொள்வது என்று அந்த மனுஷன் அங்கே ஆச்சு கேட்குறாரு அப்போ சல்லலாவலி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க காலை கூலு நீங்கள் இப்படி சொல்லி வாங்க அப்போ சரி அண்ட் மென்னு அவ் பிக்க மின் அன் நுஷ்ரிக்க பிக்க நாலமும் அல்லஹுவே அல்லகுமே அல்லஹுவே இன்ன பிக்க நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தருகின்றோம் மின் அன் நுஷ்ரிக்க உனக்கு இணை வைப்பதிலிருந்து ஷெய் அன் எதை ஏனும் நாளமு நாங்கள் அறிந்து கொண்டே அறிந்து கொண்டே எதையேனும் உனக்கு இணையாக்குவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகின்றோம் வனஸ்தகுப்ப அதே போன்று உன்னிடம் பா பாவ மன்னிப்பு கேட்கின்றோம் எம்மை மன்னித்து கொள்ளும்படி கேட்கின்றோம் லிமாலா நாலமு நாங்கள் அறியாத நிலையில் ஏதேனும் அவ்வாறான உனக்கு நிகராக எதை நாங்கள் கருதுறதாக அந்த அவ்வாறான சிறுக்காக எதுவும் நடக்கிறது நடந்தால் அதுக்காக எங்களை மன்னிச்சுடு அது நாங்கள் தெரியாமல் செய்கிற ஒரு விஷயம் என்று நீங்கள் கேளுங்க ரவாகு அஹமத் அகமத் முஸ்னத் அஹமதில் பதியப்பட்டிக்குது இமாம் அல்பானி வந்து அவங்க அதை ஒரு சரியான சகையான ஹதீஸ் தானுன்னு சொல்கிறாங்க அப்போ சௌர்லை சகோதரிகளே உண்மையிலே நான் காலையில் மாலையில் ஓதுற அவுராதுகளில் இதுவும் இந்த ஹதீஸும் இடம்பெறுது அந்த வகையில் ஒரு ஆறுதலாக இருக்குது ம மனதுக்கு இந்த இது எனக்கு தெரி தெ இந்த ஹதீஸ் இந்த பின்னணி எனக்கு தெரி இந்த ஹதீஸ் தெரியும் தான் ஆனால் இந்த பின்னணியில் தான் நான் ஓதுற இந்த ஓதல் இருக்குதுன்றது அப்படி ஃபுல்லாக நான் முழுக்க தெரிஞ்சு நான் ஓத இல்லை இப்போ நான் உங்களுக்கு அவங்களோட இதை பேச வரும்போது தான் இதை முழுக்க தெரிஞ்சு கொள்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்நல்லாக லா யூஷ் ல யகுஷர கபிஹி ஒயகுபிரு தூனதாலி கிளிமயேஷா நிச்சயமாக அல்லஹு தாலா தனக்கு இணை வைக்கிறத ஒருபோதும் மன்னிக்கிறதுக்கு இல்லை ஆனால் அது அல்லாத பாவங்களை அல்லஹால மன்னிக்கிறான் என்று பல ரெண்டு மூணு இடங்களில் குரானில் வந்திருக்குது அப்போ மனுஷர்களால் நடக்கிற எந்த பாவங்களையும் சரி மறுமையில் அல்லஹால நாடும்போது மன்னிச்சிடுவான் வரைக்கும் ஆனால் அது இணை வைப்பாக இருந்தால் அவனு அவனுக்கு நிகராக ஒன்றை கருதுகிற அந்த இணை வைப்பாக இருந்தால் அது அல்ல மன்னிக்கிறது இல்லைன்னு அப்போ இப்போ இந்த விஷயம் வந்து மோஸ்தூதி என்ற ஏன்னா மூதி என்றது அவன் மனசை நல்ல உக்காரம் செய்கிறது ஆனால் அவன் உள்ள பலவீனங்கள் காரணமாக வந்து மற்றவங்களும் அதை கண்டு கொள்கிறது அவன் உள்ளத்தால் ஒரு பக்கத்தால் உள்ளத்துல இன்னொரு பக்கத்தால் விரும்புகிறது அல்ல இன்னொருத்தர் கண்டு கொள்ளும்போது அதை விட்டு சந்தோஷப்படுறது அப்போ அவன் செயல்களில் வந்து அல்ல அல்லாத மற்ற மனிதர்களும் பார்க்குறதுக்கு ஒரு பங்கு கொண்டு அவன் அவன் செயல் செயல்பாடுல வந்துடுறது அல்லது அவனை தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஒரு விஷயத்தை அல்லவ் கண்டு செஞ்சாலும் செஞ்சுட்டு பிறகு வந்து அதை மனிதர்கள்ட்ட சொல்கிறது அதனோடாக ஒரு பெருமையை எடுத்துக்கொள்றதுக்கு அவன் அப்ரிஷியேஷன் எடுத்துக்கொள்றதுக்கு எல்லாம் பார்க்குறான் அதை எல்லாம் போதுமானவன் அதை பதிஞ்சு கொள்வதுக்கு என்ற நிலையிலும் கூட மனிதர்கள்ட்ட வந்து அதை அவங்கள்ட்ட இருந்தும் அந்த க்ரெடிட்டை இருந்தும் அந்த இதுவோல் நன்மதிப்பை பெற்றுக்கொள்கிற அந்த விஷயம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த முகஸ்துதி வருவது அந்த முகஸ்தூதிய பற்றி தான் சல்லா என்ன சொல்கிறாங்க இது ஒரு சின்ன சிற்கு வந்து இதுல இருந்து நீங்க அப்போ அப்போ இதைத்தான் இதான் சல்லா அல்லிசல்ல அவங்க விளக்கப்படுத்துகிறாங்க என்ன அதாவது இந்த சின்ன ஷிர்க் இதுலேருந்து விலகிக்கொள்ளுங்கண்டு ஆனால் இது உண்மையில் ஒரு எறும்பு ஊறுறதை விட நுணுக்கமானது அவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ அந்த சாபி கேட்குறாரு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்போ இது இப்படி நுணுக்கமானதுன்ற சொல்கிறீங்க ஷிர்க்ன்றதில் ஒரு பகுதியாக இருக்குது இது அண்டு சரி அப்போ சல்லாலு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு செய்ய வழி இல்லை நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாங்கள் அல்லாக்கிட்ட நாங்கள் துவா கேட்குறது அல்லாக்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறது தான் வழி யாருதான் நாங்கள் அறிந்து கொண்டே உனக்கு இணைவை வினை வைக்கிற அவ்வாறான நிகழ்வில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தர்றோம் நாங்கள் அறியாத நிலையில் அப்படி நடக்கிற எந்த ஏதும் விஷயம் இருந்தால் அதுக்காக எங்கே மண்ணு செடி சொல்கிற அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு தெரிய மருமையில் வந்து மூன்று மனிதர்களை வச்சு தான் முதலாவது விசாரணை துவங்கும் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று வருவது ஒரு சஹிஹான ஹதீஸ் அப்போ அந்த மூன்று பேர் யார் அவங்க வந்து ஒன்று பெரிய ஒரு அறிஞன் அடுத்தது ஒரு முஜாஹித் ஒரு ஷஹீத் அல்லாட பாதையில் மரணித்தவர் மூன்றாவது வந்து ஒரு அல்லாட பாதையில் பெரிய அளவுக்கு செலவழித்தவர் இந்த மூன்று பேரையும் அல்லா நரகத்துக்கு போகும்படி சொல்கிறான் என்று போதான் அந்த ஒரு ஆலிமை கூப்பிட்டு நீ எனக்காக என்ன செஞ்சால் உனக்கு இவ்வளோ அறிவை தந்திருந்தானே எனக்காக என்ன செஞ்சான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் நான் உனக்காக இந்த இந்த மார்க்கத்தை அள்ளும் பகலும் பரப்பி கொண்டிருந்தேன் ஒன்று சொல்லிக் கொடுத்த உன்னை அறிமுகப்படுத்தின மக்களுக்குன்னு அப்புறம் சொன்னால் இல்லை நீ ஒரு பெரிய அறிஞன் பெரிய ஒரு அறிவாளி என்று மனுஷர்கள் ஒன்று போற்றணும் மெச்சோணும் என்றதுக்காக தான் உண்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாய் அது உலகத்தில் நீ எதிர்பார்த்து உனக்கு கிடைச்சிது இங்கே ஒன்றும் நான் தார்த்து கொண்டு வில்லைன்னு சொல்லி அல்லது அதை அவனை நலத்தில் எடுத்து செல்லும்படி சொல்கிறதாகவும் அதே மாதிரி தான் ஒரு ஷஹீதுக்கும் ஒரு அல்லாட பதில செலவழித்து ஒரு பணக்காரனுக்கும் நடக்குதுண்டு அப்போ சோர்லை சோதரிகளே இப்போ ஒரு ஆலிமை பற்றி யோசிச்சு பாருங்க அவர் தொழுதிப்பார் அவர் மயான் பண்ணிப்பார் எல்லாம் செஞ்சுப்பார் ஆனால் கடைசியில் அவடைய விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகுது இது வந்து இது வந்து உண்மையிலே இந்த சேத்தான சொல்லுமே அல் ஹன்னாஸ் அல்லது யூஎஸ்விஸ் ஃபி சுதூரினாஸ் ம அதாவது மறைஞ்சிருந்து கொண்டு மனித உள்ளங்களில் ஒரு மெது மெதுவாக ஆட்டத்தை ஏற்படுத்துது அப்போ என்ன விஷயம்ன்னா அவங்க மனுஷர்கள் தெரியாமையே ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோ போட்டு சொல்லுவோம் தெரியாமையே அந்த இடத்துக்கு போயிட்டு சேருவாங்க இது வந்து உல பலவீனம் அல்லாவோட உள்ள அட்டாச்மெண்டில் உள்ள குறைபாட்டால் அந்த தாங்கள் செய்கிற அந்த கிரியைகளுக்கு உலகத்திலேயே அதோடய எதிர்பார்ப்பு அது எப்ரிஷியேஷன் கிடைக்கணுமே அப்போ மனிதர்கள்ட்ட இருந்து அங்கீகாரத்தையும் புகழையும் வாழ்த்தையும் அவன் நல்லதாக பார்க்கணும் என்று நினைக்கிற ஒரு நிலைமையே உள்ள பலவீனங்களால் ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் அது அவனை க இறுதியில் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுது சல் ரசாடை வரலாற்றிலே ஒரு விஷயம் நடக்குது ரசூல்லாட்டை வந்து ஒரு மனுஷன் கேட்குறான் ரசூலெல்லாம் நான் வந்து அமல்களை செய்கிறேன் நல்லாவுக்காகத்தான் ஆனால் அதை யாரேனும் பார்க்கும்போது எனக்கு அது சந்தோஷம் அளிக்குது அது என்னை பற்றி அவங்க நல்லதாக என்றதால எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக ஆயிக்குதுன்னு சொல்லும்போது இந்த குரான் வசனம் வந்து இறங்கினதாகவோ அல்லது இந்த குரான் வசனத்தை ரசூல்லா சொல்லி காட்டினதாகவோ நாங்கள் விலையும் கொள்றோம் நன்றால் அதாவது சூறத்துளுக்காக ஃபுல்லாக கடைசி நூற்றி பத்தாவது வசனத்தை பா பார்க்கலாம் நீங்கள் நன்றால் ஃபமங்கான அதாவது குல் இன்னமா நபஷரும் இஸ்லுக்கும் யுஹா இலையா நம்மா இலாஹுக்கும் இலஹும் வாஹித் நான் உண்மையில் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் எனினும் உங்களுக்கு அல்லாஹூ இறைவன் ஒருத்தன் தான் என்று சொல்லும்படி உங்களுக்கு அறிவிக்கிற அறிவிக்க சொல்லி எனக்கு வகை வருது அது தான் ஒரே வித்தியாசம் ஃபமங்கா நெருஜுலிஹார் ரபி எனவே இவ்வாறான அந்த இறைவனை தன் இறைவனை யார் சந்திக்க ஆசைப்படுறாரோ ஃபியாமல் அமலன் சாலிஹன் அவர் நல்ல அமல்கள் செய்து வரட்டும் ஓல யூஸ்ரிக் இபாததி ரொப்பிய தனது இறைவனுக்கு வழிபடுற விஷயத்துல எவரையும் அவர் இணை வைக்காது இருக்கட்டும் அப்ப இணை வைக்கிறது என்றது ஒரு அதாவது அல்லாவதான் வழிபடுறாரு தொழுகிறாரு இந்த விஷயங்களை செய்றாரு ஆனா இன்னொருத்தரை இணை வைக்கிறாரு என்று எல்லாம் மீன் பண்றான் அதை அதாவது அப்படி நீங்கள் அளவுக்காக இந்த இந்த அமல் இபாதத்துகளில் நீ இன்னொரு மனுஷனும் வந்து நீங்கள் அதை பார்க்கணும் பார்க்குறதால சந்தோஷமாகிற அந்த அளவுக்கு நீங்கள் வாரதா இருந்தால் அவ்வாறான இபாதத்துகள் இணை வைக்கப்படுற இபாதத்துகளாக கருதப்படுதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஆதாரம் மிக்கிது யா உங்கள்ட உங்களில் யார் தங்கட இறைவனை காண விரும்புகிறாரோ அவன் அவர் நல்ல வக நல்ல விதமான அமல்களை செய்து வரட்டும் தன் இறைவனை இபாதை செய்கிற விஷயத்தில் அவர் எவரையுமே இணை வைக்காதிருக்கட்டும் என்று அந்த குரான் வசனம் வருவது அவர் கேட்ட கேள்வி என்ன நான் அல்லாஹ் கண்டு வணங்குறேன் ஆனால் மற்ற மனிதர்கள் காணும் போது எனக்கு சந்தோஷம் வருவதன் அதைத்தான் அல்லாஹூ தாலா இணையாக சொல்லி சொல்கிறதாக நாங்கள் அந்த அந்த பின்னணியில் ரசூல்லா சொன்ன இந்த குரான் வசனத்தை நாங்கள் விளங்க விளங்கி கொள்கிறோம் அம்மையிலேயே அல்லாத்தாலா என்னோடய உள்ளங்களை பார்க்குறான் அந்த உள்ளங்களில் தான் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது உள்ளங்களை நல்ல முறையில் எங்களால் தூய்மையாக அமைச்சு கொள்ள வேண்டியது கடைசியில் எவ்வளோ மனுஷர்கள் பெரிய நீண்ட தொழுகைகளை தொழுகிறாங்க எல்லாம் செய்வாங்க கடைசியில் அவங்களுக்கு நன்மை கிடைக்காம போயிட்டுதென்றால் நன்மை கிடைக்காமல் போடுறது மாத்திரமல்ல அது ஒரு எல்லா வைச்சதாக கருதப்படுற அளவுக்கு விஷயம் போயிட்டு தான்ண்டா ஒரு து பெரும் தொகுதி சிஸ்டமாக என்னமே எனவே உண்மையில இதை சில பல போது இதை நாங்கள் இந்த பலவீனத்தை விளங்கி கொள்ள இல்லாத அளவுக்கு ஒரு நுணுக்கமானதுன்னு சொல்ல சொல்லிக்கிறாங்க எனவே ஒரே வழி என்னென்னா அல்லாஹ் கிட்டேயே போயிட்டு அல்லா இப்படியான பலவீனங்கள் இப்படி ஆனால் உள்ளத்தில் உள்ளத்தில் ஒரு இடத்துல வாடுற அந்த பலவீனமான எண்ணங்களால் இப்படி உலகத்திலேயே நான் செய்கிற அமல்களுக்கு உலகத்திலேயே எப்ரிஷியேஷனை எதிர்பார்த்து எது செய்து தான் நான் மன்னிச்சுது எனக்கு தெரியாது அதை எனக்கு அதை அழித்து கொள்ள அந்த அந்த பலவீனத்தை கொள்ள தெரியாத நிலையில் நான் அழிக்கிறேன் என்னை உள்ளத்தை பாதுகாத்துது என்ன அந்த எதிர்பார்ப்புகளோட காலை மாலையில்